கோவை செங்கல் சூளைகளில் 50,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்கள் சிக்கி பரிதவித்து வருகின்றன. கோவை மாவட்டத்தில் 500-க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. இதில் 50,000-க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். சமீபத்தில் செங்கல் சூளைகள் நவீன இயந்திரமயமாக்கப்பட்டன. தொழில்நுட்பம் வரவேற்கத்தக்கது என்றாலும் அதில் பணிபுரிய முன் அனுபவம் இல்லாதவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றனர். இதனால் தமிழகம் மற்றும் வடநாட்டு இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். முன் அனுபவம் இல்லாத இயந்திரங்களை கையாள்வதில் உடல் உறுப்புகளை இழந்து பரிதவிக்கின்றனர். செங்கல் சூளைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை. நியாயமான நேர்மையான அதிகாரிகள் இதை கண்காணித்தால் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். புதியதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய மிஷினரியை பொறுத்த மட்டிலும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அந்த மிஷினை வந்து எப்படி பயன்படுத்துவது என்பதும் தெரியாது. சர்வசாதாரணமாக எந்த நேரத்திலும் எந்த வகையான விபத்துகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கும் பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கும் ஒரு சட்ட பாதுகாப்போ ஒரு சமூக பாதுகாப்போ எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்துட்டு இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை காவல்துறையாக இருந்தாலும் சரியே, அல்லது தொழில்துறையை சார்ந்திருக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் சரியே, துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் இது வந்து ஒரு மெத்தன போக்கு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. செங்கல் சூளைகளில் பணியாற்றும் வெளிமாநிலத்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மருத்துவ வசதியின்றி பெரிதும் சிரமப்படுகின்றனர். கோவை மாவட்டத்தில் செங்கல் சூளைகள் மற்றும் தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. அதில் இறந்து போனாங்கன்னா அந்த முகவரி சரியாக தெரியாதனால அனாதை பிணங்களாக அவங்கள வந்து அடக்கம் செய்யப்படுகிறது. இது வந்து பெரிய மனித உரிமை மீறல். கோவை மாவட்டத்தில் வந்து அனாதை பிணங்கள் புதைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. அதனால் இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அரசாங்கமும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கட்டுமான துறையின் முக்கிய வர்த்தகமாக இருக்கும் செங்கல் சூளைகளில் மனிதநேயம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை.